தமிழ்கடல் நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் காலமானார்கள். நெல்லையின் தனித்துவமிக்க அடையாளமாக திகழ்ந்த தமிழறிஞர் நெல்லை கண்ணன். அவரை எப்போது அழைத்து பேச சொன்னாலும், கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, முத்தொள்ளாயிரமாக இருந்தாலும் சரி, அவர் மனமளவளவனு அப்படி மடை திறந்த வெள்ளம் போல் பேசக்கூடிய ஆற்றல் படைத்த சொற்பொழிவாளர் நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள். அவர் இன்று காலமானது தமிழ் இலக்கிய உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய சொற்பொழிவாளர், பிரச்சார சொற்பொழிவாளரும் கூட. ஒரு காலத்திலே சிவகங்கையிலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வருவதற்கு சற்று தாமதமானது. அப்போல்லாம் தெரியும், அந்த ராத்திரி 10 மணிலாம் கிடையாது, எப்போ வேணாலும் வரலாங்க. ராத்திரி 1 மணி 2 மணி கூட பிரச்சாரம் பண்ணலாம், அப்படிலாம் இருந்த காலம் அது. அப்போது அவர் வருவதற்கு 9 மணி நேரம் தாமதமானது. அந்த 9 மணி நேரமும் சிவகங்கை மேடையிலே தன்னந்தனியாக பேசி கூட்டத்தை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் நெல்லை கண்ணன் அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் காங்கிரஸ் கட்சியிலலாம் அப்போ கிடையாது. அப்படியான அந்த அளவிற்கு வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய நெல்லை தமிழிலே பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அதனாலேயே பல பிற்காலத்திலே அரசியல் மேடைகளிலே சர்ச்சைக்குரிய விவாதங்களில் பேசி சில பிரச்சனைகளை சந்தித்தவரும் கூட. எங்களை பொறுத்தவரையிலே அவர் ஒரு பிற்காலத்திலே இலக்கிய அரசியலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய காலத்திலே நிச்சயமாக ஒரு சொற்பொழிவாளராக, ஒரு இலக்கிய சொற்பொழிவாளராக. ஏனென்றால் இன்றைக்கு சிலப்பதிகாரத்தை பற்றியோ அல்லது கம்பராமாயணத்தை பற்றியோ பெரிய புராணத்தை பற்றியோ சங்க இலக்கிய நூல்கள் அகநானூறு புறநானூறு வந்து கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் அவரால் பேச முடியும். கம்பராமாயணத்தில் அத்தனை செயலி மனப்பாடமாக சொல்லக்கூடியவர். அந்த அளவிற்கு ஒரு முறை சங்க இலக்கியத்தில் தென்னை மரங்கள் இருக்கிறதா குறிப்பிடப்படவே இல்லை என்று ஒரு கேள்வி வரும்பொழுது மலமலன்னு எந்தெந்த செயலெல்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் அவர் எடுத்து பேசினார். அந்த அளவிற்கு அவர் அதில் வல்லமை பெற்றவர். அப்படிப்பட்ட தமிழறிஞர் நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள் கடைசியாக பேசியது திருநெல்வேலி புத்தக திருவிழா 2022 மார்ச் மாதத்திலே நடந்த சொற்பொழிவுதான் அவருடைய இறுதி பேச்சு என்று நினைக்கிறேன். அவருடைய பல்வேறு புத்தக திருவிழாக்களில், ஈரோடு புத்தக திருவிழாக்களிலெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார். நெல்லை ஆணி திருவிழாவில் இருக்கக்கூடிய விழா நிகழ்ச்சியிலையும் கூட அவருடைய சொற்பொழிவுகள் தவறாமல் இறம்பட்டிருக்கின்றன. கடைசி காலத்தில் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. அவருடைய மகன் சுகா அவர்களிடம் பேசும்போது கூட அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்னு குறிப்பிட்டார். ஆனால் அவரது மறைவு என்பது தமிழ் இலக்கிய உலகிற்கும் அரசியல் உலகிற்கும் மிகப்பெரிய இழப்பு என்று நான் கருதுகிறேன். நான் ரொம்ப நான் பேசுவார். எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா என் கூட அவர் போட்ட சண்டைகள் அதிகம். ஆனால் அவ்வளவு பெரிய தமிழறிஞர் நம்மிடம் வந்து சண்டை போடுறாரேன்னு நினச்சி நமக்கு அவர்கிட்டெல்லாம் நம்ம போய் கோவப்படுற அளவுக்கு நமக்கு இது கிடையாது. உடனடியாக அதை மறந்துட்டு அதை இயல்பாகிடுவார். அதுதான் அவருடைய அனுப்பிவிட்டு உடனடியாக அதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு எதிர்பார்ப்பார். ஒரு நாள் தாமதமானால் கூட கோபம் வந்துடும், அது எனக்கு திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு செய்தியாக அனுப்பார். ஆனால் வீட்டுக்கு போனான்னு சொன்னால் நல்ல ஒரு அந்த விருந்தோம்பல் என்பது பண்பு என்பது அவர் வீட்டில் இருக்கும். எப்போவுமே வந்து நவராத்திரி கொழு வைப்பாங்க அவர் வீட்டில். வருஷ வருஷம் அதுக்கு அழைப்பு கொடுப்பார். இத்தனாந்தேதி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் கூட சந்தோஷமாக இருப்போம், இந்த விழாவை கொண்டாடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவார். அந்த அளவிற்கு எல்லா தினசரி பத்திரிக்கையும் அவர். அதே போல் அவர் கடைசி வரை இந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பு வரை கூட கணினியிலே ரொம்ப அற்புதமாக அடிக்கக்கூடியவர். ஏன்னா இந்த வயதில் சில பேருக்கு வந்து கணினி பயன்பாடு என்பது சிரமமாக இருக்கும். ஆனால் நெல்லை கண்ணன் அவர்கள் அவரே டைப் அடிப்பார். அன்றாடம் செய்தியை படிச்சுக்கிட்டு அப்டேட்டடாக இருப்பார். இன்றைக்கி அரசியல் என்ன நடக்கு, டெல்லியில் என்ன நடக்கு, சென்னையில் என்ன நடக்குது என்பதை பார்த்து கரெக்டாக வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கு மத்திய அரசினுடைய கொள்கைகளை மிக காட்டமாக விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு உடனே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் ஒரு அந்த மனக்கண்ணில் கொண்டு வந்து அப்படி உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார், குறுக்குத்துறை ரகசியங்கள் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா அது ஏதோ பெரிய இதுன்னு நினச்சிட வேண்டியதில்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போய் குளித்து விட்டு வர்றது, அந்த மக்கள் பேசக்கூடிய கதைகள் தான். அவற்றை வந்து பேசுறது, சில இது பஞ்சாயத்துக்கு வர்றது, சில இது குளிக்கிற அந்த
நீளஞ்சோப்பை போட்டு தேய்க்கிறது, பார் சோப்பை போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து அந்த ஊர்க்கதைகள் பேசுறது தான் அந்த குடும்பத்துடைய ரகசியங்கள். நெல்லை தமிழில் அவ்வளவு படிக்க இனிமையாக இருக்கும். அந்த அவர் தூய தமிழில் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஆள் கிடையாது. அது நெல்லை தமிழில் அவர் வாயிலிருந்து வரும்போது அது வேற ஒரு அழகோடு பரிணமிக்கும். அதற்கு தான் நிறைய ரசிகர்கள், உலகம் முழுவதும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்து என்று சொல்வதை விட சைவன் என்று சொல்வதில் தான் அவருக்கு பெருமை அதிகம். திருநெல்வேலிக்காரர்களிலேயே வந்து இந்துக்கள் என்று சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் மற்ற ஊரில் இருக்கும், திருநெல்வேலியில் மட்டும் சைவன் அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் நெல்லைப்பூர் கோயிலுக்குள்ளே காஞ்சி சங்கராச்சாரியார் உள்ளே போக முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகி இவர் இதில் தலையிட்டார். அப்போது அந்த பாரம்பரியத்தில் வந்தவர், சைவ சித்தாந்தம் படித்து வந்தவர். அப்படிப்பட்டவர் வந்து அது வந்து நம்ம அதை அப்படி பார்க்க வேண்டியதில்லை, இந்து சமயத்துக்கு எதிராக அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அவர் வந்து இந்த அவர் ஒரு காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வந்தவர். காங்கிரஸ் இயக்கம் அன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீமுக்காக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து தான் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவர்கள். அப்போ இந்த தேசத்தில் எல்லா சமயத்தவரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு தான் இந்த சுதந்திரம் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தவரை வந்து காழ்ப்புணர்ச்சியோடு நடத்தும்போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர். அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர, இஸ்லாமிய சமூகமும் இந்து சமூகமும் இணைந்து வாழ வேண்டும், இந்த தேசம் எல்லோருக்குமானது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அப்படி பேசினாரே தவிர, அவர் இந்து சமயத்துக்கு எதிரேன்னு அப்படி குறிப்பிட்ட வார்த்தை எங்கேயும் நான் தெரிந்து கேள்விப்படலை. ஆனால் சில வார்த்தைகளே அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. சரி சார், இரண்டாண்டு வந்து என்னென்னா, அவர் வந்து ஒரு பொது சமூகத்திற்காக பேசியது தான், இஸ்லாமிய சமூக இதில் போய் பேசியது தான். அப்போ பேசும்போது அவர் அதை இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொன்னதுனால தான் அந்த பிரச்சனையாச்சு. அந்த வார்த்தையை தவிர்த்திருந்துக்கலாங்கிறது தான் சரி. மற்றபடி அவர் வந்து ஒரு பெரிய அவர் ஒரு தீவிரவாதி மாதிரிலாம் சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவர் ஒரு இலக்கியவாதி இல்லையா, இலக்கியவாதிகள் எப்போதுமே படைப்பாளியவே அவன் இவன் தான் பேசுவாங்க, கம்பன் அப்படி கூறினான் அப்படிம்பாங்க. ஆனால் இதில் ஒரு ஆரம்ப காலத்திலே இவர் வந்து பட்டிமன்றங்களில் நிறைய பேசியிருக்கிறார். அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா, ராமனை கூட அவன் இவன் தான் பேசுவாங்க, சீதை. ஆமாம், இவர் காமராஜர் காலத்திலேயே வந்து இவர் வந்து அவரோட மிக நெருக்கமாக இருந்தவர். அப்போவே வந்து பேச்சாளராக பரிணமித்தது பள்ளியாக. இவர் ரொம்ப படித்தது இல்லை, இவர் படித்தது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி, அப்புறம் பியூசியில் சேர்ந்தார், ஆனால் பாதிலே நிப்பாட்டார். எல்லாமே கேள்விஞானம் தான். இவர் வந்து இவங்க அப்பா சுப்பையாவிலே அவர் மூலமாக கேள்விஞானத்திலேயே படித்தவர். எதையும் ஒரு முறை படித்தால் அதை நினைவாற்றலோடு அதை திருப்பிச் சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்டவர் அவர். ஆனால் அப்படி பேச்சுக்களையை தன்னை வளர்த்து கொண்டு காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார். ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் இருந்ததுனால தான் இவரை காங்கிரஸ் இயக்கமும் பயன்படுத்தி கொண்டது. காமராஜருடைய நட்பண்புகளை இவரளவிற்கு வேறு யாரும் வெளியே சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சமூக வலைத்தளங்களில் நெல்லைக்கண்ணன் பேச்சுன்னு போனீங்கன்னா, எந்த பேச்சிலையுமே அவர் காமராஜரை தொடாமல் அவருடைய பேச்சு இருக்கார், எல்லா இடங்களையும் பேசிடுவார். அப்படி வந்து அவருடைய காமராஜர் புகழ் பரப்பியதிலே இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. என்னதான் வந்து காமராஜர் பற்றி செய்திகள் இருந்தாலும் கூட, இன்றைக்கும் வந்து அடுத்த தலைமுறையிடம் அவர் எவ்வளவு எளிமையாக இருந்தார், மதிய உணவு திட்டத்தை எந்த சூழலில் கொண்டு வந்தார், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கணும். பாடப்புத்தகம் ஒரு சின்ன அளவு தான். அப்போது அடுத்த தலைமுறைக்கு காமராஜரை பற்றிய இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த பேச்சில் அவருடைய பேச்சில் இருந்தாலும் காமராஜரை தொடாமல் அவர் முடிக்க மாட்டார்.